நமக்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நம்முடைய சூழ்நிலையை பற்றி நம்ம யோசிக்கும்போது சோர்வாக, உற்சாகமே இல்லாமல், மனசோர்ந்து போய் பயத்தினால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி நம்முடைய சூழ்நிலைகள் மாறிடுது. நம்ம நிறைய நேரங்களில் உற்சாகம் இல்லாமல் மனசோர்வாகி பயத்தினால நடுநடுங்கி போயிடுறோம். ஏன் அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை அவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் கவனமாக இருக்கிறதுனால. ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவருடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறாராம், உங்களை அவர் பற்றி பிடித்திருக்கிறாராம். இதுதான் உண்மை. நீங்கள் இது மீது உங்கள் கவனத்தை செலுத்தும் போது உங்கள் முன்னாடி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். ஆனால் நம்முடைய கவனம் முழுதும் எப்பொழுதும் நம்ம பிரச்சனைகள் மேலேயே இருக்குது. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவரால் செய்ய முடியாத காரியம், தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் செய்ய முடியாத விஷயம் அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தேவன் தம்முடைய கரத்தினால் உங்களை பற்றி பிடித்திருக்கிறார். நீ பயப்படாதே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறாரு. உங்களுடைய சகலமும் அவருடைய பொறுப்பில் தான் இருக்குது. அவருடைய கரத்தில் உங்களுடைய வெற்றி இருக்குது. வேறு யாரும் அந்த வெற்றியை உங்ககிட்ட இருந்து தட்டி பறிக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய வெற்றி அவருடைய கரத்தில் இருக்குது. அவரோட பெரியவர் யாருமே இல்லை. அப்போ எப்படியா உங்களுடைய வெற்றி அவருடைய கரத்தில் இருந்து பறித்து கொள்ள முடியும்? அவருடைய கரத்தில் உங்களுக்கான பலன் இருக்குது. அவருடைய கரத்தில் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது. அவருடைய கரத்தில் உங்களுக்கு தேவையானது எல்லாம் இருக்குது. இன்று நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் மத்தியில் தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. இதை மட்டும் நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் மனசோர்வடையவே மாட்டீங்க. உங்களை பயமுறுத்தும் போது அந்த பிரச்சனைகள் மேலே உங்கள் கவனத்தை செலுத்தாமல் உங்களை பக்கத்தில் வலதுகாரத்தை பிடித்து பயப்படாதேன்னு சொல்லும் தேவனை நோக்கி நீங்கள் பாருங்கள். தேவன் அந்த சூழ்நிலையை தலைகீழாக மாற்றிடுவார். அவருடைய நல் தயவின் மேலே உங்கள் கவனத்தை பதியுங்கள். அவர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய இருதயத்தையும் மனதையும் அவர் மீது நீங்கள் பதிக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட நல்ல திருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க அப்பா. எங்கள் ஒவ்வொருத்தருக்காக அம்மே, நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. எது எதெல்லாம் அவங்க இழந்தாங்களோ அதையெல்லாம் 2 மடங்கு அவங்க வாழ்க்கையில் நீங்கள் திருப்பி கொடுக்க போகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயத்தின் வாஞ்சைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் இன்றைக்கு நிறைவேற போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இவர்களை நீங்கள் நினைத்திருக்கிறீங்க ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க ஏசப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அப்பா நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தன்னுடைய பிள்ளைகளின் அப்பா திருமணத்திற்காக, வேலைக்காக அப்பா, கணவனுக்காக ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரை ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க ஏசப்பா. அந்த பெற்றோரின் இருதயத்தில் அப்பா என்ன வாஞ்சை இருக்குதோ, என்ன விருப்பம் இருக்குதோ பிள்ளைகளை குறித்து அப்பா, அவங்க மனசில் இருக்கிற திட்டம் நிறைவேறணும் ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா. சரியான ஜோடியை அவர்கள் கண்களில் காட்ட வைங்க ஏசப்பா. அம்மேன் சரியான வேலையை அப்பா, அவங்க தகுதிக்கு அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, ஏற்ற வேலையை, அவங்க தேவைகளை சந்திக்கும் வகையில் அப்பா, நல்ல வருமானத்தை கொடுக்கும் வேலையை, அவங்களை கனப்படுத்தும் வகையில் அப்பா, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலையை வெகு சீக்கிரத்தில் கிடைக்க வைக்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. சகலத்தையும் படைத்த
அம்மேன் சர்வ வல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஏசப்பா, விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. அம்மேன், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரை காட்டிலும் எங்களை நீங்கள் நன்றாய் வைக்க போகிறீங்க ஏசப்பா, ஆசீர்வதிக்க போகிறீங்கப்பா, உயர்த்த போகிறீங்கப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. எங்களை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நீங்கள் எங்களோடு இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. தாவீது கோலியாத்தை எதிர்த்து போகும்போது, அப்பா கோலியாத்து பெரிய ராட்சசனாக இருக்கலாம், ஆனால் அவனை விட பெரியவராகிய நீங்கள் தாவீது பின்னாடி இருக்கிறீங்க ஏசப்பா. அம்மேன், அந்த தைரியத்தில் தானேப்பா தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான். அம்மேன், எங்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனையும் எங்களுக்கு அப்படி தான்ப்பா இருக்குது, பெரிய மலை போல். ஆனால் அதெல்லாம் விட பெரியவர் நீங்கள் அப்பா. எங்கள் கூட இருக்கீங்கப்பா, நான் உன் கூட இருக்கிறேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க ஏசப்பா. சகாயம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இந்த உலகத்தில் இதுக்கு மேலே எங்களுக்கு எதுவும் தேவையில்லை ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம் ஏசப்பா. இவ்வளவோ நாட்கள் ஜெபித்தோம், வாஞ்சையாக எதிர்பார்த்தோம், இந்த காரியங்கள் நடைபெறாமல் வேதனையோடு கண்ணீரோடு ஜெபிச்சிட்ருக்கலாம் ஏசப்பா. இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு அப்பா ஸ்தோத்திரமப்பா, நீங்கள் சொல்கிறீங்கப்பா அவங்க முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனை காணாமல் போகுதுன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. அம்மேன், மலை மாதிரி பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட இன்றைக்கு அவர்களுடைய கவனம் அதைவிட பெரிய இயேசு கிறிஸ்துவின் மேலே பதிய போகிறதுனால இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் ஆகுது. அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா. இதை குறித்து எத்தனை நாள் பயந்தாங்களோ அந்த பயம் ஒன்றுமே இல்லாமல் ஆகுது. பார்த்ததற்காக உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. அம்மேன், உம்முடைய பிள்ளைகளின் பயத்தை நீங்கி அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில் அவர்களுக்கு அதிசயத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். அம்மேன், நாங்கள் ஏசப்பா எந்த சூழ்நிலையிலும் எங்கள் கண்களை பிரச்சனைகளின் மேல் பதிக்காமல் அதை விட பெரிய எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் வலது கரத்தை பிடித்து பயப்படாதேன்னு சொல்லக்கூடிய, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய என் தேவன் மேலே பதிக்கணும் ஏசப்பா. அவர் எங்கள் கூட இருக்கும்போது சகலமும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றப்படும் ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளப்பா இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்ய மந்திரம் சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் நிருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அம்மேன். வல்லமை உள்ளது, மகிமை உள்ளது.